on GTBC.fm. வணக்கம். ஜிடிஎன் செய்திகள் வாசிப்பவர் நிருஷா கனகசபை. தாயகச் செய்திகள். யுத்தம் இடம்பெற்ற வலயங்களில் இடம்பெயர்ந்து வாழும் மக்கள் கூடுதலாக உள ரீதியான நோய்களை எதிர்நோக்கி வருவதாக அண்மை ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இடம்பெயர் மக்கள் யுத்தம் சார்பான மன அழுத்தம் அல்லது மனநோயினால் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியம் மிகவும் அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முதன்நிலை மருத்துவ ஆய்வு சஞ்சிகையில் ஒன்றான ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் எனும் சஞ்சிகையில் இந்த ஆய்வுத் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் அட்லாண்டாவைச் சேர்ந்த சிரேஷ்ட மருத்துவர் பரா ஹுசேனின் தலைமையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. 2009 ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையில் வடக்கின் பல பகுதிகளில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 2 இடம்பெயர் முகாம்கள் மற்றும் 1517 வீடுகள் ஆகியவற்றில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. உள ஆரோக்கியம், யுத்தத்தின் பின்னரான மன அழுத்தம், அதிருப்தி உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வு நடத்தப்பட்டவர்களில் 92 வீதமானவர்கள் மனோநோய்களினால் அல்லது உள சுகாதார பிரச்சினையினால் பாதிக்கப்படக்கூடிய அபாய நிலையில் இருப்பதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது இடம்பெயர் முகாம்களில் தங்கியிருப்பவர்களே அதிகளவில் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அழுத்தங்களினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பிரிவினருக்கு அரசாங்கம் உரிய உதவிகளை வழங்க முன்வர வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மன உளைச்சல் அல்லது உள சுகாதார பிரச்சினைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், மதத் தலைவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1990 ஆகஸ்ட் மாதம் 3 காத்தான்குடியில் உள்ள 2 பள்ளிவாயில்களில் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது கொல்லப்பட்ட 103 முஸ்லிம்களின் 21 நினைவு தினம் இன்று சமய நிகழ்வுகளுடன் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் துக்க தினமும் இடம்பெற்றது. காத்தான்குடி மீரா ஜும்மா பள்ளிவாயில் மற்றும் ஹுசைனியா பள்ளிவாயில் என்பவற்றில் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்த 103 பேர் ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்டதுடன் 268 பேர் படுகாயமடைந்தனர். 21 நினைவு தினத்தையொட்டி பள்ளிவாயில்களில் விசேட துவா பிரார்த்தனை, அன்னதானம் வழங்கல், பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்கல் உட்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. நகரமெங்கும் வெள்ளைக்கொடிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுமாத்தலன், முள்ளிவாய்க்கால் மேற்கு, முள்ளிவாய்க்கால் கிழக்கு, ஆனந்தபுரம், பொக்கனை, புதுக்குடியிருப்பின் ஒரு பகுதி ஆகிய பிரதேசங்களில் மீள்குடியேற்றம் செய்யாமல் இந்த பிரதேசங்களைச் சேர்ந்த 20,000 பேரை முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோம்பாவில் பகுதியில் குடியேற்றுவதற்கு இராணுவத்தால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டித்துள்ளது. கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என் சிவசக்தி ஆனந்தன் இந்த நடவடிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தம் நடைபெற்ற இந்த பகுதிகளை தென்பகுதியைச் சேர்ந்த சிங்கள மக்களுக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கின்ற ஒரு சுற்றுலா பிரதேசமாக்கி அவர்களை நாள்தோறும் பெருமண்ணிக்கையில் அங்கு சென்று பார்த்து வருவதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள். இந்த 6 கிராம சேவகர் பிரிவுகளையும் இராணுவம் தனது தேவைக்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற காரணத்தால் அந்த பிரதேசம் மீள்குடியேற்றத்துக்கு பொருத்தமற்றது என்று அறிவித்திருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்தி வருகின்ற நேரடி பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எடுத்துக்கூறி அதற்கான ஆவணங்களையும் வழங்கியிருந்தோம். ஆயினும் அந்த பகுதிகளில் இன்னமும் கண்ணிவடி அகற்றப்பட்டு சிவிலியன்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டியிருப்பதாகவே அரசாங்கம் கூறியதுடன் இதுபற்றி ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியது. ஆனால் அரசாங்கத்தின் இந்த கூற்றுக்கு மாறாக அந்த 6 கிராம சேவகர் பிரிவுகளையும் சேர்ந்த 20,000 பேரையும் கோம்பாவில் பகுதியில் குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை இராணுவம் ரகசியமாக மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் ஆரம்பகட்டமாக 260 ஏக்கர் காணியில் காடுகள் அளிக்கப்பட்டு நிலம் துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு குடும்பம் ஒன்றுக்கு 0.5 ஏக்கர் காணி வீதம் வழங்குவதற்கும் வசிப்பதற்குரிய வீடு, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்வதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கோம்பாவில் பகுதியில் அடர்ந்த காட்டுப் பிரதேசத்தை அழித்தே காணிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு குடியேற்றப்பட்டால் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த வழியும் கிடையாது, வசதிகளும் இல்லை. அத்துடன் அவர்களுக்கென சொந்த கிராமங்கள் காணிகள் இருக்கும்போது வேறிடத்தில் அவர்களை குடியேற்ற எடுக்கப்படும் நடவடிக்கையை எந்த வகையிலும் நியாயமானது என்று கூற முடியாதென்றும் தமது ஆட்சேபனையை அவர் தெரிவித்துள்ளார்.
சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்களமைப்பான கஃபேயின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோனுக்கு எதிராக புதிதாக ஒழுக்காற்று விசாரணைகளை ஆரம்பிக்க உயர்கல்வி அமைச்சின் கீழியங்கம் கழனி பல்கலைக்கழகத்தின் நிர்வாக சபை நடவடிக்கை எடுத்திருப்பதாக கஃபே வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 64 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் கடந்த 23 தேதி நடைபெற்று 5 நாட்களின் பின்னர் கழனி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சரத் தமிழகமா அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். கஃபே அமைப்பின் ஊடக இணைப்பாளராக சேவையாற்றி மேற்கொண்டு வரும் முறையற்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக புதிய விசாரணைகள் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அந்த கடிதத்தில் உபவேந்தர் தெரிவித்துள்ளார். கஃபே அமைப்பின் ஊடக பேச்சாளராக கடமையாற்றி கடந்த 2008 ஆண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண தேர்தலில் நடைபெற்ற மோசடிகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டதால் 2008 ஆண்டு அக்டோபர் மாதம் தென்னக்கோன் நிரந்தரமாக பணியாற்றி வந்த கழனி பல்கலைக்கழகத்திலிருந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக நடைபெற்ற முதலாவது ஒழுக்காற்று விசாரணைகளை நடத்திய அதிகாரி அரசியல் அழுத்தங்கள் காரணமாக விசாரணை பணிகளிலிருந்து விலகிக் கொண்டார். 2வதாக நடைபெற்ற விசாரணைகளின் போது தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சட்டத்துக்கு முரணானது என்று கூறி அவர் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். கழனி பல்கலைக்கழகத்திலிருந்து கீர்த்தி தென்னக்கோன் நீக்கப்பட்டு சுமார் 3 வருடங்கள் கடந்துள்ளது. அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டமை சம்பந்தமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்றும் நிலுவையில் உள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட மனித உரிமைகள் தொடர்பான அறிக்கைகள் பலவற்றில் இலங்கையின் உயர்கல்வித்துறையில் கல்வி சுதந்திரம் வரையறுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றமை, அச்சுறுத்தல், தாக்குதல் சம்பவங்கள், அரசியல் சுதந்திரத்தை பறித்தல், கிளர்ச்சியில் வாக்காளர் அட்டைகள் கொள்ளையடிக்கப்பட்டமை தொடர்பாக கஃபே அமைப்பு பாரிய விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. இதன் காரணமாகவே கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோனுக்கு எதிராக விசாரணைகளை நடத்தி அவரை முற்றாக பல்கலைக்கழக பணிகளிலிருந்து நீக்குவதற்கு திட்டமிட்டு வருவதாக கஃபே அமைப்பின் பணிப்பாளர் ஹரேந்திர பாலகல வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கோரி ஜேவிபி இன்று போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. ஜேவிபி ஆதரவு தொழிற்சங்க அமைப்பான தேசிய தொழிற்சங்க ஒன்றியத்தால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நாடு தழுவிய ரீதியில் சுவரொட்டி பிரசாரங்களின் மூலம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உழைக்கும் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தொழிற்சங்க செயற்பாட்டாளருமான கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வு கோரிக்கை தொடர்பில் துண்டு பிரசுர பிரசாரங்களும் நாடு தழுவிய ரீதியில் தெளிவுபடுத்தல் கூட்டங்களும் நடத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். கோரிக்கைகளுக்கு உரிய பதில் அளிக்கப்படாவிட்டால் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான குமார் சங்கக்காரவே டாக்டர் எலியாந்த வயிற்றின் சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரியதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமையை தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண போட்டித் தொடரின் போது எலியந்த வயிற்றின் சேவையை பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்குமாறு ஜனாதிபதியிடம் குமார் சங்கக்கார எழுத்து மூலம் கோரியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை அமைச்சு எலியந்த வயிற்றை இலங்கை அணியின் மருத்துவராக அனுப்பி வைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இலங்கை சிங்கள தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் உப்புல் தரங்க தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்திய சர்ச்சையுடன் டாக்டர் எலியந்த வயிற்றுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எலியந்த வயிற் பரிந்துரை செய்த மருந்து பொருட்களை பயன்படுத்தியதால் உப்புல் தரங்கவுக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை 3 மாத கால போட்டித் தடையை அறிவித்துள்ளது. குமார் சங்கக்கார லசித் மாலிங்க உள்ளிட்ட அணியின் வீரர்களே எலியந்த வயிற்றின் சேவையை பெற்றுக்கொள்ள முனைப்பு காட்டியதாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை அமைச்சினால் எலியந்த வயிற்றின் பயணச் செலவுகளை பொறுப்பேற்காவிட்டால் விளையாட்டு வீரர்கள் தங்களிடையே அந்த பயணச் செலவுகளை பகிர்ந்து கொள்ள தீர்மானித்ததாக குறிப்பிட்டார். இதேவேளை பல விளையாட்டு வீரர்களுக்கு சிகிச்சை அளித்துள்ளதாகவும் எவரும் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கவில்லை என்றும் டாக்டர் எலியந்தவாய் தெரிவித்துள்ளார். டாக்டர் எலியந்தவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முக்கிய மருத்துவ ஆலோசகராக எலியந்தவாய் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உதயன் பத்திரிகை ஆசிரியர் ஞானகுமாரன் குகநாதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மாதிபர் என் கே இளங்கக்கோனினால் இந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செய்தி ஆசிரியர் குகநாதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான ஆரம்ப அறிக்கை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறை மாதிபர் தெரிவித்தார். தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த ஜூலை 29 தேதி உதயன் பத்திரிகை ஆசிரியர் குகநாதன் மீது இனம் தெரியாத நபர்கள் கோரிய ஆயுதங்களினால் கடுமையான தாக்குதல் மேற்கொண்டனர். இதில் காயமடைந்த குகநாதன் யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
இவர் தற்போது ஆபத்தான நிலையை கடந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சண்டே லீடர் பத்திரிகையின் பணிப்பாளர் லால் விக்ரமதுங்கவை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எச்சரித்தமையை பிரான்சை தளமாக கொண்டு இயங்கும் எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு வன்மையாக கண்டித்துள்ளது. ஜனாதிபதிக்கும் பாராளுமன்ற உறுப்பினரான அவரது மகன் நாமல் ராஜபக்ஷவுக்கும் அவர்கள் விருப்பப்படி பயன்படுத்தும் விதத்தில் சீனா பணம் வழங்குகின்றது என சண்டே லீடர் பத்திரிகை கட்டுரையொன்றை வெளியிட்டதனாலேயே அதன் பணிப்பாளர் லால் விக்ரமதுங்கவை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. ஜனாதிபதி நேரடியாகவே தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தியமையை அறிந்த நாங்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்தோம் என்று எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஒரேயொரு சுயாதீனமான ஆங்கில பத்திரிகையான சண்டே லீடர் இவ்வாறு அச்சுறுத்தலுக்குள்ளாவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. குறித்த கட்டுரை குறித்து ஜனாதிபதிக்கு உடன்பட முடியாமற் போகுமிடத்து அது குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளித்து பதில் அனுப்பியிருக்க முடியும். ஜனாதிபதியின் இந்த பொறுப்பற்ற நடவடிக்கையை நாம் கண்டிக்கிறோம். நாட்டின் ஜனாதிபதி முன்னுதாரணமாக திகழ வேண்டிய ஒருவர். ஆனால் அவர் தவறான ஒரு முன்னுதாரணத்தை கட்டியமைக்கின்றார். அவருடைய இந்த நடவடிக்கை எமக்கு பல விடயங்களை புலப்படுத்துகிறது. ஊடக சுதந்திரம் குறித்து அவர் என்ன கருதுகின்றார் என்பது குறித்து இது புலப்படுத்துகிறது. அவர் தனது இந்த நடவடிக்கையை மாற்றியமைக்க வேண்டுமென்று வேண்டுகின்றோம். ராஜபக்ஷ குடும்பத்தால் செய்தி ஊடகங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவது இதுதான் முதற் தடவை என்றில்லை. ஊடகங்கள் மீதான இவ்வாறான எச்சரிக்கைகளையும் அச்சுறுத்தல்களையும் உடனடியாக நிறுத்தும்படி நாங்கள் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறோம். ஊடக தொழிற்துறை மீதான இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக இலங்கையிலுள்ள ஊடகங்கள் ஒன்றுபட்டு கண்டன குரல் எழுப்ப வேண்டுமெனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இவை குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு வலியுறுத்தி கூற விரும்புகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு பின்னர் லால் விக்ரமதுங்கவே சண்டே லீடர் பத்திரிகைக்கு பொறுப்பாக இருந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நோர்வே கொலையாளிக்கும் தமிழீழ விடுதலை புலி செயற்பாட்டாளர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று தி ஐலண்ட் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. நோர்வேயை மையமாக கொண்டு இயங்கி வரும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அண்மையில் நோர்வேயில் பாரிய தாக்குதல்களை நடத்திய என்ரிஸ் பிரிவிக்குக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்களை ஆதாரம் காட்டி ஐலண்ட் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்றுவது தொடர்பில் தமிழீழ விடுதலை புலிகளின் கொள்கைகளை ஐரோப்பா பின்பற்ற வேண்டுமென்று அவர் தமது கொள்கை பிரடனத்தில் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. 1990 ஆண்டில் துப்பாக்கி முனையில் வடக்கிலிருந்த முஸ்லிம்களை புலிகள் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. 1985 ஆண்டு அனுராதபுர படுகொலை சம்பவம், 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காத்தான்குடி பள்ளிவாசல் மீதான தாக்குதல் சம்பவம் ஆகியன தொடர்பிலும் கொள்கை பிரடனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவை மையமாக கொண்டு சில அடிப்படைவாதிகளுடன் பிரிவினை தொடர்புகளை பேணியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒஸ்ரோவில் நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்து அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தகவல்களை திரட்டும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஆதரவு அமைப்புகளுக்கும் நோர்வே நிதி உதவிகளை வழங்கி வருவதாகவும் நோர்வே இளைஞர்களில் ஒரு தொகுதியினர் விடுதலை புலிகளை முன்மாதிரியாக கொண்டுள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல்களை ஆதாரம் காட்டி ஐலண்ட் தகவல் வெளியிட்டுள்ளது. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தற்கொலை தாக்குதல்களை முன்மாதிரியாக கொண்டே யூத இலக்குகள் தகர்க்கப்படுவதாக இந்தியாவுக்கான இஸ்ரேலிய ராஜதந்திரி மார்க் சோபர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது தெரிவித்திருந்ததாக மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.